கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயமுதீரயே தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 98 பிரளய விவரணம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே 6வது அம்சத்தின் தொடக்கத்தில் கலியுக தர்மத்தை உபதேசித்தார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. யுகங்களிலே கடைசியான கலியுகம் தர்மானுஷ்டானத்துக்கு மிகவும் தகுந்ததல்ல அப்படின்னு சொல்ல தொடங்கின மகரிஷி கடைசியில கிருபையோட ஸ்வல்பமான தர்மங்களை அனுஷ்டித்த பொழுதிலும் பிருகத்தான மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அதன் ஏற்றத்தை சொல்லி முடித்தார். யுகங்களிலே கடைசி கலி அப்படின்னு சொன்ன உடனே மைத்ரேயருக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ கலியுகம் முடிஞ்ச உடனே பிரளயம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் மகரிஷி சொல்றார், ஒரு ஒரு கலியுகம் முடியறச்சேவும் பிரளயம் அப்படிங்கிறது கிடையாது. பின்ன எப்ப பிரளயம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா, பிரம்மாவினுடைய ஆயுசுல ஒரு பகல் பொழுது முடிஞ்ச உடனே பிரளயம். அந்த பகல் பொழுதுனுடைய கடைசியில வர கலியுகத்துக்கு அப்புறம் ஒருவித பிரளயம் ஏற்படும். இதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். இன்னொரு பிரளயம் பிரம்மாவினுடைய ஆயுசு முடிஞ்ச உடனே ஏற்படும், அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். இந்த ரெண்டு பிரளயங்களையும் காட்டிலும் பெரிதான ஒன்னு இருக்கிறது, அதுக்கு ஆத்தியாந்திக பிரளயம்னு பேரு அப்படின்னார். மைத்ரேயருக்கு நிறைய கேள்விகள் மனசுல எழும்பிடுத்து. நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம் அப்படின்லாம் சொல்றீரே, பிரம்மாவனுடைய ஆயுச ஒட்டி இது இருக்கு அப்படின்னு சொல்றீர் மகரிஷியே, ஆனால் பிரம்மாவனுடைய ஆயுசு எவ்வளவு பெருசு அப்படின்னு கேள்வி மனசுல இருக்கு மைத்ரேயருக்கு. அதை படிச்சுட்டார் பராசர். ஏற்கனவே இதே விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்திலேயே காலத்தினுடைய விவரணத்தை சொல்லும் பொழுது பிரம்மாவனுடைய ஆயுசு எவ்வளவு அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்லியிருக்கார் மகரிஷி. அப்படி இருந்த பொழுதிலும் இப்பொழுது 6வது அம்சம் வந்த உடனே அந்த தகவல்கள் எல்லாம் மனதிலே இல்லாத மாதிரி சிஷ்யனுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டதாக கருதி, நமக்கெல்லாம் இந்த குழப்பம் வரும் என்று தெரிந்த மகரிஷி கிருபையோட அதே விஷயத்தை திருப்பி சொல்றார் 6வது அம்சத்துல. காலத்தினுடைய பிரமாணம் என்ன, அதை வச்சு எப்படி பிரம்மாவனுடைய ஆயுசை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விவரணத்தை திருப்பியும் கிருபையோட சொல்றார் மகரிஷி. அதை நாமும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி கொள்வோம், மகரிஷி வாயிலாக கேட்போம். மகரிஷி என்ன சொல்றார், கண் சிமிட்டும் ஒரு தருணம் நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். இந்த நிமிஷங்கள் 15 கொண்டது ஒரு காஷ்டை, 30 காஷ்டைகள் கொண்டது ஒரு கலை, 15 கலைகள் கொண்டது ஒரு நாழிகை அப்படிங்கிறார். இப்ப நாழிகை நாழிகை அப்படின்னா நாழியா எடுத்து சொல்றோம், நாழி நன்னா இருக்கான்னு கேட்கிறோம். இந்த நாழிகை நாழிகை அப்படிங்கிறது இப்படி படிப்படியாக முன்னேறி வந்த ஒரு கால பிரமாணம். ஆனால் இந்த கால பிரமாணத்தினுடைய அடிப்படை என்ன, கண் சிமிட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம். இந்த கண் சிமிட்ட நேரம்ங்கிறது எல்லாருக்கும் எல்லா பொழுதிலும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. அதனால அந்த காலத்துல நாழிகையை குறிக்க, நாழிகைய புரிஞ்சிக்க ஒரு விதம் வச்சுருந்தா, ஒரு ப்ராசஸ். அது என்ன அப்படின்னு கேட்டா, தண்ணீர் இருக்குமா, கிட்டத்தட்ட 12.5 feet தண்ணீர், 12.5 balam எடையுள்ள தண்ணீர் அப்படின்னு சொல்றார் வியாக்கியாத்தாக்கள். அந்த மாதிரி இருக்கிற தண்ணீருக்குள்ள 20 குண்டுமணி எடையுள்ள 4 அங்குலம் நீளத்துல இருக்கிற பொண்ணு, பொன் கட்டி அல்லது பொன் கிண்ணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை முழுக்கினா அந்த கிண்ணம் தண்ணியை எடுத்துண்டு மேல வரத்துக்கு எவ்வளவு நாழி ஆறுதோ அது ஒரு நாழிகை அப்படின்னு விட்டார். அதுக்குள்ள தண்ணி ரொம்பணும், அந்த ரொம்பற நாழி ஒரு நாழிகை அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் குறிப்பாளாம், கேல்குலேட் பண்ணுவாளாம். இதை மெனக்கெட்டு சொல்றார் மகரிஷி, சுவாரஸ்யமான ஒரு தகவலாக சொல்றார் நமக்கு.
இப்பேற்பட்ட இந்த நாழிகைகள் ரெண்டு கொண்டது ஒரு முகூர்த்தமாகும். 30 முகூர்த்தங்கள் கொண்டது ஒரு நாள், 30 நாள் கொண்டது 30 நாட்கள் கொண்டது ஒரு மாசம், 12 மாசங்கள் கொண்டது ஒரு வருஷம். இது நம் போன்ற மனுஷர்களுக்கு சொன்னது. மனுஷர்களுக்கு ஒரு வருஷம், மனுஷர்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு அகோராத்திரம், ஒரு பகலும் இரவும் சேர்ந்த நாள். இந்த மாதிரி 360 நாட்கள் கொண்டது ஒரு தேவ வருஷம், தேவமானத்துல ஒரு வருஷம். அந்த மாதிரி 12,000 தேவ வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி தேவமானத்துல 1,000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மதேவனுக்கு ஒரு பகல். இந்த மாதிரி 1,000 தேவமான சதுர்யுகங்களுடைய கடைசி கலியுகம் வரதே, அதுல ஏற்படக்கூடிய பிரளயம் நைமித்திக பிரளயம். பிரம்மாவனுடைய ஆயுசுல ஒரு நாள்ல பகல்ல ஏற்படக்கூடிய கடைசி கலியுகத்துல நடக்கிற பிரளயம் நைமித்திக பிரளயம் அப்படின்னார். மேல சொல்றார், நைமித்திக பிரளயத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் வரைக்கும் மழையே இல்லாம இருக்குமா பூமியில. அதனால மிகவும் வறட்சி ஏற்பட்டுடும். இந்த வறட்சியினாலேயே துர்பலமா இருக்கக்கூடிய பிராணிகள் அதே போல செடி கொடிகள் எல்லாம் மாய்ந்து விடுமா. இது போராதுன்னு இன்னும் தகனமானது ஜாஸ்தி ஆயிண்டே போகும். சூரியனுக்கு 7 கிரணங்கள் முக்கியமாக உண்டுன்னு சொல்லுவா. அந்த 7 கிரணங்களையும் கொண்டு சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியான எம்பெருமான் பூமியில இருக்கக்கூடிய ஜலாசயங்கள்ல இருக்கிற ஜலமோ பிராணிகளுக்கு உள்ள இருக்கிற ஜலத்தையோ உறிஞ்சி எடுத்துடுவான. அப்படி உறிஞ்சி எடுத்ததுனால அந்த சூரிய கிரணங்கள் எல்லாம் புஷ்டி அடைஞ்சி ஒரு ஒரு கிரணமும் ஒரு ஒரு சூரியன் மாதிரி காண ஆரம்பிச்சிடுமா. கீழே இருக்கிற பூமி எப்படி இருக்கும்னா வெறும் ஆமையினுடைய ஓடு மாதிரி இருக்குமா, வறுத்தெடுத்த சட்டி மாதிரி இருக்குமா. அவமானங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்றார் மகரிஷி. இப்பேற்பட்ட ஒரு வறட்சி ஏற்படும். இந்த சூரியனுடைய கிரணங்கள் பெருத்து போயிட்டதுனால பூமியை தாண்டி கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள், பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்கள் அனைத்தும் வறட்சி அடைஞ்சிடும். இது போராதுன்னு பூமிக்கு மேல இருக்கிற புவர்லோகம் சுவர்லோகம் இதுவும் தகிக்கப்பட்டுடுமா. அங்க இருக்கக்கூடிய மனு போன்றவர்கள் எல்லாம் அந்த தகனம் தாங்காமல் மேல இருக்கிற மகர்லோகத்துக்கு போவாளாம். பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அதுக்கப்புறம் மகர்லோகம் இதெல்லாம் சொல்லியிருக்கார் மகரிஷி இதே விஷ்ணு புராணத்துல. இந்த மகர்லோகத்துக்கு போய் சேர்ந்து அங்க கொஞ்ச நாள் இருப்பாளாம். அங்கேயும் தகிப்பு தாங்காமல் தாபம் தாங்காமல் மேல இருக்கிற ஜனலோகத்துல போய் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாளாம் மனுக்கள் ரிஷிகள் எல்லாரும். இப்பேற்பட்ட தகனம் ஆகி முடிஞ்ச உடனே 100 வருஷ காலம் இப்படி ஆகும். இதற்கு மேல எம்பெருமான் தன் வாயிலாக ருத்ர சம்ஹார மூர்த்தியாக இருந்து கொண்டு பெரிய மேகங்களை அனுப்பிச்சு மழையை பொழிய செய்வானாம் பூமி முழுவதும். மழை 100 வருஷம் பெய்யுமாம். அப்பேற்பட்ட மழை பொழியும் பொழுது பூமி முழுக்க வெள்ளக்காடாக ரொம்பி பாதாளம் வரைக்கும் அந்த மழை பாய்ந்து மேலிருக்கும் 2 லோகங்கள் வரையிலும் பாய்ந்து விடுமாம். எல்லாம் ஜலத்துக்குள்ள மூழ்கிடும். இப்படி 100 வருஷ காலம். அதுக்கு மேல எம்பெருமான் தன்னுடைய வாயிலால் வாயுவை செலுத்துவானாம், காத்தை செலுத்துவான். அந்த மேகங்கள் எல்லாம் கலைஞ்சிடும். இப்போ காத்து வந்ததுனால காத்து பயங்கரமா வீசுமாம், பிரபஞ்சனம் மாதிரி வீசுமாம். அந்த வீசக்கூடிய காத்தும் பூமி முழுக்க வீசி கீழ்லோகங்கள் 7 வீசி மேல் லோகங்கள் 2 வீசும். இப்படி 100 வருஷங்கள் போகும். இதுக்கப்புறமா பிரளயத்துக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு சாந்தி மாதிரி ஏற்பட்டு அந்த பிரளய ஜலத்தின் மீது எம்பெருமான் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டு இருப்பானாம். இது பிரளய நிலை எத்தனை நாழி அப்படின்னு கேட்டா, பிரம்மாவனுடைய ஆயுசுல ஒரு நாள்ல இருக்கிற இரவு பொழுது நாழி. எப்படி பகல்ல 1,000 சதுர்யுகங்கள் கொண்டு இருந்ததோ அதே போல இரவும் 1,000 சதுர்யுகங்கள். அது இப்படியாக கழியும் இந்த நைமித்திக்க பிரளயத்துக்கு அப்புறம். இந்த 1,000 சதுர்யுகங்களுக்கு ஒரு கல்பம்னு சொல்லுவா. அதனால கல்பாந்தத்துல ஏற்படக்கூடிய பிரளயம் நைமித்திக்க பிரளயம் அப்படின்னு சொல்லுவோம். எம்பெருமான் இப்படி சேஷசாயியாக
வாசுதேவனாக பள்ளி கொண்டிருந்த இந்த காட்சியை நிமித்தமாக கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வருவார்களாம் ஜனலோகத்தில் இருக்கக்கூடிய மனுக்கள் மகரிஷிகள் எல்லோரும். அந்த நிமித்தத்தை காத்து அந்த நிமித்தத்துக்காக காத்து கொண்டிருப்பதனாலேயே இதுக்கு நைமித்திக பிரளயம்னும் பெயர் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். இப்படி முதல் விதமான பிரளயம் ஆச்சு. அடுத்தது என்னாகும்? பிரம்மாவனுடைய இரவு பொழுது கழிஞ்ச உடனே ஆயிரம் சதுர்யுகங்கள் ஆன பிறகு திருப்பி எம்பெருமான் பிரம்மாவின் மூலமாகவே சிருஷ்டியை தொடங்கி நடத்துவார். எப்படி மகரிஷி இந்த விஷ்ணு புராணத்துல முன்னாடி சொன்னாரோ அதே போல சிருஷ்டியை தொடர்ந்து நடத்துவார். இப்படியாக பிரம்மாவனுடைய ஒரு ஒரு நாளும் கழிஞ்சி பிரம்மாவனுடைய ஆயுளினுடைய கடைசி வரும். பிரம்மாவனுடைய ஆயுசு எவ்வளவு பெருசு? பிரம்மமானத்துல அதாவது பிரம்மாவனுடைய நாள் கணக்கின்படி 100 வருஷம். அந்த பிரம்மாவனுடைய ஆயுசு முடியும் பொழுது பெரியதொரு பிரளயம் ஏற்படும். அதுதான் இரண்டாவது வகையான பிரளயமான பிராகிருத பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப நம்ம பார்த்தது என்ன? இப்ப நடந்த பிரளயத்துல நைமித்திக பிரளயத்துல இந்த உலகங்கள் அழிந்தன, ஜலத்தினால் மூழ்கப்பட்டன, எல்லாம் ஒரேடியாக கலந்து போயிடல். பிரகிருதியில இருக்கிற தத்துவங்கள்லாம் தனித்தனியா அப்படியே செயல்படாமல் இருக்கு. ஆனால் பெரிய பிரளயத்துல பிராகிருத பிரளயத்துல எப்படி ஆதி சிருஷ்டியில இருந்ததோ, ஆதி சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்ததோ அந்த நிலைமைக்கு தத்துவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றார். என்ன நடக்கும்? இதேதான் நடக்கும். அதாவது பயங்கரமான நெருப்பு, மழை, காற்று எல்லாம் அடிக்கும். அதனால என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா, பதே பதே எல்லா வியக்தமான விஷயங்களும் அவ்வக்தமாக போயிடும். அதாவது சிருஷ்டின்னு ஒண்ணு நடக்கும் பொழுது இந்த மூல பிரகிருதி பலவிதமான தத்துவங்களாக விகசிச்சு இருந்தது. இப்ப விகாசம் அடைந்த தத்துவங்கள் எல்லாம் திருப்பி லயம் அடையிறது. எந்த இடத்திலேருந்து அது உருவாச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி போய் சேர்றது. உதாரணத்துக்கு மகரிஷி சொல்றார், இந்த பிருத்வி அப்படிங்கிற தத்துவம் இருக்கிறதே, பஞ்சபூதங்கள்ல இருக்கிற கடைசி தத்துவம் பிருத்வி, அதுக்கு கந்தம் அப்படிங்கிற குணம் உண்டு. கந்த தன்மாத்திரையிலேருந்து உண்டாருது பிருத்வி. இப்ப என்ன பண்ணும்? இந்த கந்த தன்மாத்திரை அப்படிங்கிறது ஜலத்தினால இழுக்கப்பட்டுமா, ஜலத்திலேருந்து உண்டானதுதான் கந்த தன்மாத்திரை. கந்த தன்மாத்திரையினால ஏற்பட்டது பிருத்வி. இப்ப என்ன ஆகும்? பிருத்வியினுடைய குணமான தன்மாத்திரையான கந்த தன்மாத்திரையை எந்த ஜலம் அதை உருவாக்கித்தோ அதுவே இழுத்துன்றும். அதனால என்ன ஆயிடும்? இந்த பிருத்விக்கு அஸ்தித்வம் போயிடும். பூமி அப்படிங்கறதே இருக்காது, அது போய் ஜலத்துல லயம் அடைஞ்சிடும். லேண்டே இருக்காது, எல்லாமே வாட்டர் ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜலத்துக்கு அதாவது அப் அப்படிங்கிற தத்துவத்துக்கு ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டு, அந்த குணம் உண்டு. இந்த ரசத்தன்மாத்திரை எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டா தேஜஸ்ல இருந்து உண்டாச்சு, அதாவது அக்னில இருந்து உண்டாச்சு. இந்த ரசத்தன்மாத்திரையை அக்னி உள்வாங்கின்றுமா, உடனே என்ன ஆகும்? இந்த ஜலத்துக்கு அஸ்தித்வம் போயிடும், அதுவும் போய் அக்னியில சேர்ந்துடும். ஜலம் அக்னியில சேர்ந்து ஜலம் அக்னியாகவே மாறிடுமா. இந்த அக்னி அதாவது தேஜஸுக்கு ரூபம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டு, உருவம் உண்டு. அந்த ரூப தன்மாத்திரையை வாயு இழுத்துன்றுமா, வாயுல இருந்துதான் வந்தது ரூபம். அந்த வாயு இழுத்துன்றும் ரூப தன்மாத்திரையை. அதனால தேஜஸ் ஆகிற அக்னி காத்தா மாறிடுமா, அது வாயுக்குள்ள போய் லயம் அடைஞ்சிடும். வாயுக்கு ஸ்பர்ஷம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டு, அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரையை ஆகாஷம்ங்கிற தத்துவம் உள்வாங்கி வாயு அப்படிங்கிற தத்துவமும் ஆகாசத்துல போய் லயம் அடைஞ்சிடுமாம். ஆகாசத்துக்கு சப்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டு, அந்த சப்த தன்மாத்திரையை அகங்காரம் உள்வாங்கின்றும். அந்த அகங்காரம் உள்வாங்கின்றதுனால ஆகாசம் அப்படிங்கிற தத்துவமும் அகங்காரத்துல போய் லயம் அடைஞ்சிடும், தாமஸ் அகங்காரத்துல போய் லயம் அடைஞ்சிடும். ஆக இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் அகங்காரத்துல போய் லயம் அடைஞ்சிடும். அதே போல தச இந்திரியங்கள், மனஸ் அப்படிங்கிற ஒரு இந்திரியம், 11 இந்திரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சாத்விக் அகங்காரத்திலேருந்து உண்டாச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் திருப்பி அந்த அகங்காரத்துல போய் லயமடையும். இந்த அகங்காரங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? மகத் தத்துவத்திலேருந்து வந்தது. அதனால அகங்காரங்கள் போய் மகத்துல லயமடையும். மகத் அப்படிங்கிறது மூல பிரகிருத்தியிலேருந்து வந்தது, அந்த மகத்து மூல பிரகிருத்தியில போய் லயிச்சுடும். ஆக
இந்த சமயத்துல இந்த பிரகிருதி அப்படிங்கறதுக்கு திரிகுணாத்மகம்னு ஒரு பெயர் உண்டு, சத்வம் ரஜஸ்தமஸ்னு மூன்று குணங்கள் உண்டு. இந்த மூன்று குணங்களும் சமமாக எந்த சமயத்துல இருக்கிறதோ அது பிரளயம், அந்த ஸ்திதி வந்துடுமா மூல பிரகிருதிக்கு. சரி, இதெல்லாம் ஆயிடுத்து, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டா அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஜீவர்கள்லாம் என்ன ஆனா? அவளுடைய சரீரமானது அழிஞ்சுது, ஜீவன் அழியாதவனாச்சே. அப்பேற்பட்ட ஜீவன் என்ன ஆனான் அப்படின்னு கேட்டா, அவனும் ஜீவர்கள் எல்லோரும் எம்பெருமானுக்குள்ள வந்து லயம் அடைஞ்சுட்டான். இந்த அச்சித்தாகிற மூல பிரகிருத்தியோ, சித்தாகிற ஜீவனோ, ஈஸ்வரனாகிற எம்பெருமானுக்கு சரீரங்களாக ஆக ஆவார்கள். அதனால அந்த சரீரமாக இருக்கிற ஸ்திதியை ஒருவனான எம்பெருமானிடத்திலே அவர்கள் போய் அடைகிறார்கள். பிரளய ஜலத்தில், பிரளய நிலையிலே, பிரளய ஜலத்தில் அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் காலத்திலே. சரி, இந்த பிரளய காலம் எவ்வளவு நாள் நீடிச்சிருக்கும்னு கேட்டா, பிரம்மா அவருடைய ஆயுசுன்னு சொன்னோமே 100 வருஷங்கள் பிரம்மமானத்துல, அந்த பிரம்மமானத்துல இருக்கிற ஒரு பிரம்மா அவருடைய ஆயுசு வரைக்கும் பிராகிருத பிரளயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆதியிலிருந்து சிருஷ்டியை தொடங்கி மூல பிரகிருதியினுடைய விகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவை உருவாக்கும் வரை திருப்பி சிருஷ்டியை தொடங்கி திருப்பி பிரம்மமானத்திலே ஒரு 100 வருஷங்கள் சிருஷ்டியை நடத்துவார் எம்பெருமான். இப்படியாக இந்த பிரளய வர்ணனைகள் எல்லாத்தையும் சொன்னார் மகர்ஷி. சரி, நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம் ரெண்டுத்த பத்தியும் சொல்லிவிட்டார். மேல ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரே, அது என்ன விஷயம்னு கேட்டா, அது இந்த சுழல்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கான விஷயம் அப்படின்னு விட்டார். மனுஷனுக்கு இந்த ஆக்குதல் அழித்தல் இதுல இருந்துலாம் விடுவு காலம் வேணும்னா என்ன பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திருவடியை அடையணும், மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்னா இந்த உலக சுகங்களை விட்டு விட்டு மோட்சத்தை அடையறதுல என்ன பெரிய பயன் இருக்கு அப்படின்னு மனிதர்கள் கேட்டுடுவார்களாம். அதனால மகரிஷி மெனக்கெட்டு சொல்றார், இவ்வுலகத்துல இருக்கிற துன்பங்கள் எப்பேற்பட்டவைன்னு நன்கு தெரிந்து கொண்டாலே ஒழியே வைராக்கியம் ஏற்படாது. அதனால இவ்வுலகத்துல இருக்கிற கஷ்டங்களை உனக்கு சொல்றேன், அதையெல்லாம் கேட்டுட்டு எம்பெருமான் திருவடியை அடையக்கூடிய உபாயத்தை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஸ்திரீகரணம், திருட நிச்சயம் மனசுல உருவாகும் என்று சொன்னாராம் மகரிஷி. என்ன கஷ்டங்களை பத்தி சொன்னார் மகரிஷி, ஏன் அந்த வைராக்கியம் உருவாகும் அப்படிங்கறதையெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.